السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: عجبا لامر المؤمن ان امره كله له خير وليس له لاحد الا لمسلم، فان اصابته سراء شكر فكان خيرا له، وإن أصابته ضراء فصبر فكان خيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزل كل مقاعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பை போற்றி தொழுகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவின் அமைப்பு வருகை தந்திருக்க வரை எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அன்பும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு வணங்கி வழிபட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் தேர்வு செய்வானாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் நிறைவான நிம்மதியையும் அமைதியையும் தருவானாக. குறிப்பாக இஸ்லாமியர்களின் மூன்று தலங்களில் ஒன்றாக இருக்கிற அல் அப்சா மஸ்ஜிதை அல்லாஹ் மீட்டெடுத்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கு அவர்கள் ஏற்பட்ட இழப்புக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி அல்லாஹ் திருப்பிக் கொள்வானாக. அல்லாஹ்வின் ஆலயமாம் காபாவையும் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரோதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ் உம்ரா ஸியாரா செய்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய ஆத்மாக்கள் கைப்பற்றப்பட்டு நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்விலிருந்து உருவாக்கிய ஆசான்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக எல்லா மக்களையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹுவின் மகத்தான கருணையினாலே ரபீஉல் ஆஹிர் முதல் ஜும்மாவில் விட்டிருக்கிறோம். ஜும்மாவின் இந்த நாளிலே உலகெங்கிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காக வேண்டி நாம் தொடர்ச்சியாக துவா செய்து வருகிறோம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இப்பொழுது பேச்செல்லாம் காசாதான், அல் அக்ஸா மஸ்ஜித் தான், அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய இன அழிப்பு, அந்த இனத்தையே அழிக்கக்கூடிய வேலையை நான் கடந்த வாரமே சொன்னேன். இஸ்ரேலை வெறுமன இஸ்ரேல் சொல்லக்கூடாது, ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். அது ஆக்கிரமிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நாடு. அது நாடோடிகளாக தெரிந்தவர்கள், நாடற்றவர்களாக உலகத்தில் தனக்கென்று அடையாளம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இரண்டாம் உலக போரிலே தூக்கி வாரி ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி அவர்களை அடித்தான். 60 லட்சத்திற்கும் அதிகமான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நாடு நாளாக சுற்றி இறுதியிலே பாலஸ்தீன மக்கள்தான் அன்போடு அவர்களை அரவணைத்து அவர்கள் தங்கட்டுமே என்று இடம் கொடுத்தார்கள். ஆனால் உண்ட வீட்டுக்கே ரண்டகம் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் யூதர்கள் என்பது இந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் கடந்து வந்த மொத்த காலத்தின் வரலாறு தான். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஊருக்கும் சரி, அவர்களை வழி நடத்த வந்த நபிமார்களுக்கும் கூட தொந்தரவு கொடுத்தார்கள். எனவேதான் அதனுடைய மிச்சம் இன்னைக்கு இஸ்ரேல் என்கின்ற பெயரிலே உலக நாடுகளில் வாழக்கூடிய மக்களை மிகப்பெரிய சங்கடத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீன மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி
படையை திரட்டி வழி அனுப்புகிறப்படுது. அவர்களிடத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். இன்று வரை உலகத்தில் எந்த ஒரு அரசனும் எந்த ஒரு நாடும் தன்னுடைய போர் படைக்கு சொல்லாத விஷயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போர் என்றால் வரம்புகளில் எல்லாம் மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடப்பது, மனிதாபிமானம் பின்பற்றப்படுவதற்கு தகுதியில்லாத ஒரு இடமாக இன்றைய காலகட்டத்தில் போர் மாறிவிட்டது. ஆனால் நாடு முடிக்க வேண்டும், இடத்தை அபகரிக்க வேண்டும், பிறரின் சொத்தை சூறையாட வேண்டும், அங்கே போய் உல்லாசமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்களை எல்லாம் கடந்து நபிபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர்படை வீரர்களுக்கு செய்த உபதேசங்களின் முக்கியமானது முதலில் நபிகள் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தம்புவல்லா, உங்களை இறையச்சத்தை கொண்டு நான் வசியம் செய்கிறேன். நீங்கள் போகக்கூடிய இடம் எதிரிகளின் மண்தான், ஆனால் அங்கே போனதற்கு பிறகும் உங்களை பார்க்க ஆள் இல்லை, கண்காணிப்பதற்கு தலைமை இல்லை என்கின்ற சிந்தனையிலே நீங்கள் இறைவனை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இறையை கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அவன்தான் உங்களுக்கான எஜமான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள், எதிரி நாடாக இருந்தாலும் நீங்கள் எல்லை கடந்து போகாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள் என்றார்கள் பெருமானார். வலா தமசலு வலா தத்துலு வலீதா, பெண்களின் மீது நீங்கள் கை வைத்து விடாதீர்கள், குழந்தைகளை நீங்கள் எந்த காலத்திலும் தொட்டுவிடக் கூடாது. உங்கள் போய் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற சிந்தனையிலே எண்ணத்திலே பெண்களின் மீது கை வைப்பதோ அல்லது குழந்தைகளை அவர்களை வாழ விடாமல் செய்வதோ கொள்வதோ இதுவெல்லாம் நம்முடைய இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மரபல்ல, ஒரு காலத்திலும் செய்துவிடக் கூடாது என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய வன்முறைகள், வெறியாட்டங்கள், இதை உலகத்தில் எந்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியும், இஸ்லாம் என்பது மட்டுமல்ல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய வன்முறைகள், இதை யாரும் ஏற்க மாட்டார்கள். எனவேதான் செய்தன அவருக்கு சித்திகளி இல்லாமல் அவர்கள் நாயகம் செய்த அதே விஷயத்தையே தன்னுடைய படைக்கு அனுப்புகிற பொழுது, போருக்கு அனுப்புகிற பொழுது முத்தாய்ப்பான பல விஷயங்களை சொல்லி தந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் அது பின்பற்றப்படுகிறதா மீறப்படுகிறதா என்பதை நான் சொல்வதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அபூபக்கர் நாயகம் சொல்வார்கள், நீங்கள் போகக்கூடிய இடத்திலே மரத்தை கூட வெட்டக்கூடாது என்பார்கள். மனிதர்களுக்கு நிரந்தர நிழல் தருவம் தந்து கொண்டிருக்கிற மரம், மனிதர்களுக்கு சாப்பிடுவதற்கு கனிகளையும் காய்களையும் தரக்கூடிய மரம், இடைப்பாடுவதற்குரிய இடம் அது, எனவே அதை வெட்டாதீர்கள் என்றார்கள். பெண்களின் நீங்கள் கை வைக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்றார்கள். எதிரி நாடாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களை குழந்தைகளை கொள்ளக்கூடாது, நோயாளிகள் என்று அங்கே இருந்தால் அந்த நோயாளியின் பக்கம் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, முதியவர்கள் இருந்தால் முதியவர்களை எதுவும் செய்யக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் இருந்தால் அது முஸ்லீம்களுக்கான வழிபாட்டு தலம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் போகக்கூடிய நாடு அண்டை நாடு வேறு நாடு, அங்கே அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையிலே அவர்களுக்கென்று வழிபாட்டு தலம் இருந்தால் இதை கை வைக்கக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள், மத போதகர்கள் அங்கே இருந்தால் அவர்களையும் நீங்கள் கை வைக்க கூடாது. அதற்கு அபூபக்கர் சொன்னாங்க, ஒருவர் உங்கள் போரிலே எதிரி நாட்டிலிருந்து ஒருவர் கலந்து கொண்டு அவர் இறந்து போய்விட்டார் என்றால் அவருடைய உடலை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது, அவருடைய உடலை குத்தி கிழறி அதை வெறுக்கத்தக்க விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, மனிதர்கள் வசிக்கக்கூடிய கட்டிடங்கள் வீடுகளை இடித்து தள்ளக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அன்புத்தோழர் செய்தனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தொடங்குகிறார்கள், தேவையில்லாமல் உயிரினங்களை, மனிதர்கள் அல்ல, ஆடு மாடு ஒட்டகை போன்ற உயிரினங்களை, விலங்குகளை தேவையில்லாமல் நீங்கள் அறுக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது. உங்களிடத்திலே ஒருவர் சரணடைந்து வந்துவிட்டால் அவருக்கு நீங்கள் அபயம் கொடுக்க வேண்டும், அவர் வேற்று கொள்கையுடையவர் தான், வேறு நாட்டைச் சேர்ந்தவர் தான், சரணடைந்து விட்டால் அவருக்கு நீங்கள் அபயம் கொடுக்க வேண்டும், அவரிடத்திலே வரம்பு மீறக்கூடாது. கைதிகளாக பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளை நீங்கள் எப்படி கையாள வேண்டும், நீங்கள் அவர்களை அன்போடு நடத்த வேண்டும், அவர்களுக்கு பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும், குடிக்க நீர் கொடுக்க வேண்டும். கைதிகள் தானே, நாம் பிடித்தவர்கள் தானே, எதிரி நாட்டிலிருந்து நமக்கு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தவர்கள் தானே என்று அந்த கைதிகளிடத்தில் எல்லை மீறி நடக்கக்கூடாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின்
அன்பு தோழர் செய்தனா அபுபக்கர் அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில சொன்னாங்க ஒரு செய்தி, அவர்கள் உங்களிடத்தை சரணடைந்து விட்டால், அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்து போகக்கூடிய மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டால், நீங்கள் பின்பற்றுகிற இஸ்லாத்தை கொண்டு அவர்களுக்கு திணிக்க கூடாது, இதை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று வற்புறுத்த கூடாது, நிர்பந்தத்திற்கு அவர்களை உள்ளாக்க கூடாது என்று செய்தனா அபுபக்கர் எல்லாம் சொன்ன விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளிலே நடைபெறுகிற போர்களிலே இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றப்படுகிறதா என்றால் நிச்சயம் இல்லை என்பதுதான் பதிலாக கிடைக்கும். மனிதர்களின் வசிப்பிடங்கள் எவ்வளவு தரைமட்டமாக்கப்படுகிறது, குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் குத்துயிரும் குலையுயிருமாக பார்ப்பதற்கே உள்ளமெல்லாம் பதறுகிறது இல்லையா. 3,800 நபர்கள் பாலஸ்தீன மண்ணிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதுகள் தான் அவர்கள் எல்லாம், கொல்லப்பட்டார்கள் என்று நாம் சொல்ல மாட்டோம், அவர்கள் இறைப்பாதையிலே ஷஹீதானவர்கள், அல்லாஹ்விற்காக நடித்த நீமுறையை அர்ப்பணித்தவர்கள். அந்த சுகதாக்களின் பட்டியலிலே 1/3 1,000 அதிகமானவர்கள் குழந்தைகள். இதிலே பச்சிளம் குழந்தைகளும் உண்டு, பேசும் பருவத்தில் இருக்கிற குழந்தைகளும் உண்டு, 8, 9, 10 வயதில் மிக்க குழந்தைகளும் உண்டு. அன்பர்களே, பெண்கள் எத்தனை நபர்கள் கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள், வழிபாட்டுத் தலங்கள் குறிப்பிட்டு குறிபார்த்து முஸ்லீம்கள் தொடரக்கூடிய பள்ளிவாசல்கள் எத்தனை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் மரபுகளை எல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல இந்த ஜியோனிஸ்டுகள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகாக உலகத்திற்கு வழிகாட்டுகிறது, எவ்வளவு அழகான வழிகாட்டுகளை இஸ்லாம் கொடுக்கிறது. ஹதீஸிலே வரும் அல்லவா, பதிலுக்கணத்திலே 313 நபர்கள் தான் முஸ்லீம்கள், எதிரணியில் 1,000, ஆனால் தோண்டு போய்விட்டார்கள், பெரும் பெரும் தலைகள் எல்லாம் சரிக்கப்பட்டு விட்டது, இறந்துட்டாங்க. இன்னும் சிலர்கள் கைதிகளாக பிடித்துக் கொண்டு போய் மதீனாவிலே அடைக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப இந்த பிடிப்பட்ட கைதிகளை என்ன செய்யலாம் ஆலோசனை வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. நமக்கு எவ்வளவு தூரம் அநியாயம் பண்ண வேணுங்க, நம்ம கூட இருந்தே குளிப்பறிச்சு பல மணி இறப்புக்கு காரணமானவர்கள், சொந்த நாட்டில் வாழப்படாம அடிச்சு தொடர்ந்து எல்லாரும் நம்முடைய தோழர்களை எத்தனை நபர்களை நாம் இவர்களிடத்திலே காப்பு கொடுத்திருக்கிறோம், இவர்கள் நம்மிடத்திலிருந்து பறித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு தக்க பாடமும் படிப்படையும் வேண்டும் என்றால் பிடிபட்ட கைதிகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்றதா ஆலோசனை என்று வந்து விட்டது. என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், இவங்க எல்லாரும் வேற யாரும் கிடையாது, தூரமா போனவங்க எல்லாம் இல்லை, எல்லாம் நம்ம இனம், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, தேடி பார்த்தா எல்லாரும் சொந்தம் பந்த என்று ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நெருக்கமானவர்கள் தான் நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள். விட்டுலாம் பிணையீட்டுத் தொகை வாங்கி கொண்டு விட்டு விடலாம், அன்போடு அவர்களிடத்தில் பேச, இதுக்கு மேல் இஸ்லாத்துக்கு எதிராக இந்த மாதிரியான நடவடிக்கை அவர்கள் எடுக்காமல் இருப்பதற்கு இந்த மன்னிப்பு அவர்களுக்கு காரணமாக இருக்கும், எனவே விட்டுவிடலாம் இல்லை என்றார். இந்த ரெண்டு கருத்து வந்து போச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே நளினத்தையும் மிருதுத்தன்மையும் கையாளக்கூடியவர்கள். அவுக்கிறது எல்லாம் அதே கேட்டகரியில் உள்ளவங்க தான். நபிக்கு என்ன குணமோ அப்படியே அச்சு அசல் போன்று உரித்து வைத்தால் கொண்டு அவுக்கிறது எல்லாருக்கும் குணம். அவுக்கிறது எல்லாம் சொன்னோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் என்னுடைய கருத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை அங்கே ஏற்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினால் அல்லாஹ் மீதுதலை உமர் ரலியல்லாஹு சொன்னதற்கு உட்பட்டு நீங்கள் செய்திருக்கலாமே என்று கேட்டான். அதெல்லாம் தனிக்கதை. இங்கே மன்னித்தார்கள், அந்த கைதிகளை விடுவித்தார்கள். வரலாற்றில் இருந்தாங்க, அவங்க அவங்க கொடுக்க வேண்டிய பிணையீடு தொகை கொடுத்துட்டு போகலாம். அந்த கைதிகளாக பிடிக்கப்பட்டவரில் ஒருவர், அவருக்கு பெயர் அபுல் ஆஸ் பின் ரபியா. இவர் வேற யாரும் இல்ல, ரசூலுல்லாஹி மருமகம் இல்ல, ரசூல் சல்லாஹுடைய மகனார் ஜைனப் அம்மாவை நிக்கா செய்தவர். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர், எதிரணியிலே இருந்ததினாலே இவரும் பிடிபட்டு வந்தால் கைதிகளுடைய பட்டியலில் இருந்தார். உங்களுக்கான பிணைப்பு தொகை எங்க என்று கேட்ட உடனே மக்கால அந்த அம்மா ரசூல் சல்லாஹுடைய மகளா ஜைனப் அம்மா தனக்கு மகராக தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் போட்ட ஒரு முத்து மாலை சங்கிலியை கொடுத்திருக்கிறார். அந்த சங்கிலியை பார்த்தவங்க ரசூல்லா அப்படின்னு போத போதும் அழுகிறாங்க. என்ன அழுக அப்படின்னு பார்த்தா சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூல் அல்லா என்ன இது அழுகை இல்ல, இந்த சங்கிலியை பார்த்த உடனே என்னுடைய மனைவி ஹதீஜாவின் நினைவு வந்துவிட்டு அந்த அம்மாவுடைய கருத்துல போட்டது. நான் மகளை நிக்கா செஞ்சு கொடுக்கும் போது நாங்க மனமோது ஜெயனமுக்கு போட்டு அனுப்பிய சங்கிலி இது, நீங்கள் எல்லாம் விரும்பினால் உடன்பட்டால் இதை வாங்கிக் கொண்டும் இவரை நாம் விடுவிக்கலாம், இல்ல வாங்காம கூட விடுவிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
சாபாக்கையும் உள்ளத்தில் நாயகத்தின் எண்ணம் என்னவோ அதைதானே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் துடிப்பு இருக்கும். உடனே சாபாக்கு அரசுல வாங்க மாட்டா, அவரை சும்மா அனுப்பியிருக்கு, திருப்பி அனுப்பிடலாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். வரலாற்று எழுதுறாங்க, அபுல் ஆஸ் பின் ரபீஹாவின் உள்ளத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அபுல் ஆசின் உள்ளத்திலே இஸ்லாம் அங்கே கொஞ்சம் எட்டி பார்க்கிறது. ஆனாலும் அவருக்கு வர்றதுக்கு அந்த மனசு இல்லை, போயிட்டாரு. போய் தன்னுடைய மனைவி அங்கிருந்து தகப்பனார் சொன்னார் என்பதனாலே ஜெயின பொம்மாவது மதியாவுக்கு அனுப்பி வச்சுட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வியாபாரத்திற்காக வேண்டி ஷாமுக்கு போனார். போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அவர் செய்த வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை வைத்து எதிரிகள் ஒரு திட்டம் போட்டிருந்தார்கள், மறுபடியும் முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்று. இதை சமயோசிதமாக புரிந்து கொண்ட முஸ்லிம்கள் இவரை வழிமறைத்து இவர் கொண்டு வந்த மொத்த சொத்தையும் முடக்கி இவரை கைதியாக பிடித்து விட்டார்கள். இரண்டாவது முறையாக இந்த அபுல்லாஸ் என்ன செய்தார் தெரியுமா, நேரம் போய் ஏற்கனவே தனக்கும் நிக்காக ஆனதா, நிக்காக ஆச்சே ரசூல்லாவுடைய மருமகன் ஆச்சே, அவங்க மனைவி இங்கதான் இருக்க அழைப்போம் மதினால, அந்த அம்மாட்ட போய் எனக்கு நீ அழைக்கிற கொடுக்கணும், என்ன கைதியா புடிச்சாங்க, என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா நான் கொண்டு போகக்கூடிய காசு பணம் மொத்தமும் முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டா செலவு செய்யப்படக்கூடாது, முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காண்டி தான் வியாபாரமே, இந்த வியாபாரத்தில் கிடைச்ச லாபம் மொத்தமும் முஸ்லீம்களை விழித்ததுக்காண்டி தான், எனவே எனக்கு நீ அமையும் தர வேண்டும், நீ தான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயினம்மா போய் சரணடைந்தார். ஃபஜ்ர் துருக முடியுது, ஜெயினம்மா வீட்டிலிருந்து திரையை விலைக்கு சத்தமா பேசினார். இந்த மாதிரி என்னிடத்திலே அபுல்லாஸ் அபயம் கேட்டார், நான் அவருக்கு அபயம் கொடுத்து விட்டேன், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் யாரும் அவரை ஒன்றும் செய்யக்கூடாது, அவருடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தந்திருக்கிறேன், அவர் கொண்டு வந்த பொருளை நீங்கள் எடுத்ததாக கேள்விப்பட்டேன், நீங்கள் விரும்பினால் அதை வைத்துக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஸ்பைக்குடைய மாறு, அதாவது எதிரிகளுடைய இடத்திலிருந்து போர் இல்லாமல் கிடைத்த பொருளுக்கு ஸ்பைக் என்று சொல்வார்கள், கனிமத் என்றால் போர் செய்து வெட்டி கொள்ளப்பட்ட பொருளுக்கு கனிமத் என்று சொல்வார்கள், அது ஸ்பைக்குடைய பொருள் தேவனா நீங்க வச்சுக்கலாம், இல்லே இறக்கப்பட்டு பெருந்தன்மையோடு அவர்கிட்ட திருப்பி கொடுக்கலாம் கொடுக்கலாம், ஆனா அவருடைய உடல் அவருடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட திருப்பி கேட்டாங்க, திருப்பி சொன்னாங்க, நீங்க எப்படி ஜெயினபுடைய வார்த்தையும் குரலையும் ஃபர்ஸ்ட் கேட்கிறீங்களோ அந்த மாதிரி நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை கேட்கிறேன், என்ன சொல்ல வராங்க தெரியுதா, அப்பாவும் மகனும் பேசி வச்சு செஞ்ச விஷயம் கிடையாது இது, எனக்கே தெரியாது, இப்பதான் அந்த அம்மா பேசுறது தெரியும், நீ என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி செஞ்சீங்களா இந்த சஹாபா கடந்த பெருமான சல்லல்லாஹு சொல்லப்படுது. இரண்டாவது முறையும் அந்த கைதியாக பிடிக்கப்பட்ட அபுல் ஆஸ் மன்னிப்பு கொடுத்து அவர் பொருள் மொத்தத்தையும் மறுபடியும் திருப்பி கொடுத்து இனிமேலும் நீங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடாது என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார். இதுக்கு பின்னாடிதான் வரலாற்றுல ஒரு முக்கியமான செய்தி நடந்தது. இவர் நேராக போனார், மக்காவினுடைய சந்தைக்கு போனார், தன்னிடத்திலே யாரெல்லாம் காசு கொடுத்தார்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை லாபத்தை பிரித்து கொடுத்தார், பிடித்து கொடுத்து விட்டு சொன்னார், எல்லாரும் ஏன் பெற வேண்டிய லாபத்தை பங்கை பெற்றாக விட்டுதான் ஆமாம் ஆகிவிட்டது, யாருக்காவது நான் மிச்சம் தர வேண்டுமா, என்னை ஏதாவது குற்றச்சாட்டுண்டா, எதுவும் இல்லை, நீங்க அக்கிரிட்டா எல்லாத்தையும் கிளீனா செஞ்சுட்டீங்க, எந்த ஒரு சின்ன புள்ளியும் கூட கிடையாது. சரி இப்பொழுது கேட்டுக் கொடுங்கள் எல்லாரும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று தெளிவாக எல்லாரும் பேச பேச முடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம போர் செய்யறதுக்காண்டி தான் போர்ல போய் நீ வந்து வியாபாரத்துக்கு போய் லாபத்தை மீட்டு வந்திருக்கிறார், இப்ப வந்து அதே மார்க்கத்தை பின்பற்ற போகிறேன் என்று சொல்கிறாயே என்று கேட்ட பொழுது அபுல் ஆஸ் பின் ரபீஹா சொன்ன வார்த்தை தான், வல்லாஹி மா மனஅனி மினல் இஸ்லாம் இன்தஹு இல்லா கௌஃபுன் அன் தஸன்னு அன்னி இன்னமா அரத்து அக்கல அம்வாலிகும், மதீனாவில் அவர்கள் என்னிடத்தில் நடந்து கொண்ட நடவடிக்கையை பார்க்கும் பொழுதே எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையும் எண்ணமும் பிறந்து விட்டது, முன்னாடியே அப்படிதான் நடந்துட்டாங்க, இப்பவும் அவங்களுடைய அப்ரோச் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு, ஆனாலும் நான் அங்க வச்சே இஸ்லாத்தை ஏத்துருக்கலாம், நீங்க என்ன சொல்லி சொல்லிருக்கீங்க தெரியுமா, அந்த பயிரை பத்தீங்களா, அபுல் ஆசை நம்ம காசெல்லாம் வாங்கிட்டு போய் அங்க போய் வெட்டிப்பா சம்பாதிச்சுட்டு நிறைய லாபம் எடுத்துட்டு அங்கேயே முடக்கி அந்த காசை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் உங்களுக்கானதை கொண்டு வந்து உங்கள் கைகளிலே சேர்த்து விட்டேன், இப்பொழுது நான் ஒரு தனி மனிதர், எனக்கான சுதந்திரம் இருக்கிறது, எனக்கான உரிமை இருக்கிறது, நான் யாருக்கும் அடிமையானவன் இல்லை, எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் இஸ்லாத்தை என்று சொல்லி அவர் மனமோது இஸ்லாத்தை ஏற்படுத்தி. நமக்கான செய்தி என்னன்னா இஸ்லாம் அவரை பார்த்த விதம், ஒரு கைதிதான் எதிர்நாட்டிலிருந்து தன்னுடைய கொள்கையையும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் மொத்தமாக வீழ்த்துவதற்காக வேண்டி திட்டமிட்ட ஒரு நபர் தான்,
பிடிக்கப்பட்டார். ஆனால் அவரிடத்தில் நடந்து கொண்ட நடவடிக்கையை இஸ்லாம் உலகத்திற்கான முன்னுதாரணமாக பார்க்கிறது, உலகத்திற்கான முன்னுதாரணமாக வைக்கிறது. எனவேதான் பதிலே பிணையீட்டு தொகை கொடுக்க முடியாத நபர்களிடத்திலே அருமை நாயகம் சொன்னார்கள், துட்டு இல்லையா, தீனார் இல்லையா, திருகம் இல்லையா, பரவாயில்ல, எங்க நகரத்தினுடைய 10 பிள்ளைகளுக்கு கல்வி படித்து கொடுத்து விட்டு போ, உனக்கு என்ன கலை தெரியுமோ, என்ன துறையிலே நீ நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாயோ அதை என்னுடைய நகரத்து பிள்ளைகளுக்கு 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருந்தார்கள். பூமான் சொன்னார், உலகத்தில் யாராவது எந்த நபராவது கை இடத்தில் இப்படி நடந்திருக்க முடியுமா, இப்படியான அணுகுமுறையை, இப்படியான அனுதாபத்தை செய்திருக்க முடியுமா என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர்த்து உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. எனவேதான் யமாமா என்ற நாட்டினுடைய குறுநில மன்னன் சுமாமா 3 கைதியாக பிடிக்கப்பட்டு மஸ்ஜித் நபவியிலே கட்டி வைக்கப்பட்டார். கட்டி வைக்கப்பட்டார் 3 ரசூலுல்லாஹ் 3 போய் கேட்பாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி, நான் ஏத்துக்க மாட்டேன், என்னை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன், உங்களுக்கு ஆபோசிட்டா எதுவும் செய்ய மாட்டேன். அடுத்த நாள் வந்து கேட்பாரு, 3 முடியும், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அவருடைய கைத்தை அழித்து விடுங்கள், அவர் போகும் வழியிலேயே போகட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டும், எடுத்து வைத்தாச்சு மார்க்கத்தை, இதுக்குமே நிர்பந்தம் கிடையாது, அவிழ்ந்து விடுங்க என்பார்கள். வெளியே போவார், குளிப்பார், உடை மாற்றுவார், மறுபடியும் மஸ்ஜித் நபவிக்கு வருவார், நபிகளின் கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார். 3 கைதியாக மஸ்ஜித் நபவியிலே இருந்தவர் தான் அவர், கொண்டு வந்து பிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டவர் தான் சுமாமா. அந்த 3 ஏற்பட்ட மாற்றம், முஸ்லிம்களின் பணக்கம், முஸ்லிம்களின் பேச்சு, அவர்களின் நடவடிக்கை, குறிப்பாக எதிரிகள் என்று அடையாளம் பெறப்பட்ட நபர்களிடத்தில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், இதுதான் அவரை ஈர்த்தது, இதுதான் இஸ்லாத்தின் மீது அவருக்கு ஒரு சிறந்த பார்வையை தந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குது, குறிப்பாக காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஹமாஸுக்கு எதிராக நடக்கிற போர் என்று சொல்கிறது, ஆனால் காசாவையும் நாங்கள் அழிந்துவிடுவோம் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கிறார். காசா என்பது வரலாற்றில் பெயராக மட்டும்தான் இருக்கும், அங்கே யாரும் இருக்காத அளவிற்கு இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய தங்கள் மீது அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாததுக்குள்ளாவதையெல்லாம் உலகத்துல அப்படி மீடியாக்கள் வழியாக பேசி விட்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு, இந்த போரினுடைய துவக்கத்திலே ஹமாஸ் அவர்கள் தீவிரவாதிகள் என்கிறார்கள், நாம் அதை ஆதரிக்கவே மாட்டோம், அவர்கள் தீவிரவாதிகள் இல்லை, போராடிகள், தங்கள் நாட்டுக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள், யார் சொன்னாலும் எவன் சொன்னாலும் சரி அவர்கள் தீவிரவாதிகள் இல்லை, தங்கள் நாட்டுக்காக வேண்டி ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள். நான் கடந்த வாரமே சொன்னேன், அவர்களை தீவிரவாதிகள் என்று நீங்கள் அடையாளப்படுத்த நினைத்தால் இந்த நாட்டில் நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய நேதாஜியின் தீவிரவாதியின் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் தனி ராணுவத்தை கட்டமைத்தார், ஆங்கிலேயருக்கு எதிராக ராணுவத்தை கட்டமைத்து அவர் போராடினார், ஆயுதத்தை கொண்டுதான் போராடினார். நாம் நேதாஜியை தீவிரவாதியின் பட்டியலில் சேர்க்க முடியுமா, முடியாது. அப்படித்தான் ஹமாஸையும் தீவிரவாதியின் பட்டியலில் சேர்க்க முடியாது. அவர்கள் போராடிகள், தங்கள் நாட்டுக்காக, தங்கள் மண்ணுக்காக, அபகரிக்கப்பட்ட தங்கள் நிலத்துக்காக அவர்கள் போராடுகிறார்கள். அல்லாஹ்வின் இல்லம் மீட்டெடுக்கப்படுவதற்காக வேண்டி போராடுகிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் எங்கள் நாட்டிலிருந்து 40 குழந்தைகளை கொண்டு போய் கழுத்தெடுத்து கொண்டுட்டான். இது யாரு போட்டா அந்த நியூஸ்னா, நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிற CNN போன்றது. CNN என்று சொல்லக்கூடிய உலக மீடியா, எல்லாரும் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தளம் அது. அது பேசியிருக்கிறது, கடைசியில் அது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டு அப்படி அவர்கள் செய்யவே இல்லை என்பதும் ஊர்ஜிதமானது. கனடாவிலே போராட்டம் நடக்குது பலஸ்தீன மக்களுக்காக வேண்டிய ஆதரவு கொடுத்து அவர்களுடைய துன்பங்கள் நீங்குவதற்காக வேண்டி அங்கு ஒரு மீடியாக்கர் போய் ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு சகோதர சமயத்தைச் சேர்ந்த, வேற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணர், நீங்க போய் பலஸ்தீன மக்களுக்கு போராடுறீங்களா ஹமாஸ்காண்டி, அவங்க பெரிய தீவிரவாதியாச்சு, அவங்க வந்து 40 பிள்ளைகளை கொண்டு விட்டாங்க, இது யார் சொல்றா, கனடாவுடைய முக்கியமான பத்திரிகை பேர். ஏன் சொல்ல போனா அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் கூட இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாங்க, கடைசியில் அதிலிருந்து பின்வாங்கிட்டாங்க. 40 நபர்கள் 40 குழந்தைகளை கொண்டு விட்டார்களே, அவர்களுக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க என்று சொன்னவன, அந்த அம்மா அது முஸ்லீம் கிடையாது, பாலஸ்தீன மக்களின் அந்த நிலைக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த பெண் சொல்கிறது, நிச்சயமாக அதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவங்க எல்லாம் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் செய்ய மாட்டாங்க. நிச்சயமாக முஸ்லீம்கள் குழந்தைகளை கழுத்தறுக்கிற வேலையோ கொலை செய்யக்கூடிய வேலையோ செய்ய மாட்டாங்க. உன்ட ஆதாரம் இருந்தா இருந்தா சொல்லு என்று அந்த மீடியா போய் அந்த மீடியா பேசுறத பார்த்து கேட்குது. அவன் பேச பேச முடியும். சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, யுவான்சி ரிட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்கிறான். எப்படி ஏற்றாங்க தெரியுமா,
இந்த அம்மா தாலிபான்கள் என்று சொல்லுகிறோம் ஆப்கானிஸ்தான்ல, அந்த தாலிபான்கள் இப்ப ஆப்கானிஸ்தான் ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டுல இந்த பெண்மணி 10 நாள் சிறையில இருந்துச்சு. அந்த 10 நாள் சிறைவாசம் தான் இந்த அம்மா இஸ்லாத்தை வந்ததுக்கு காரணம். வெளியே வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறது. நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்றால், வெளியில ஒரு பிம்பம் இருக்குது தாலிபான் என்றால் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு விதமான பிம்பம் இருக்கிறது. ஆனால் அந்த 10 நாட்கள் என்னை அவர்கள் நடத்திய விதம், நான் ஒரு கைதி, நான் ஒரு அவர்களிடத்தில் பிடிபட்ட ஒரு கைதி, என்னிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் செய்த அந்த விஷயங்கள், எனக்கான உரிமைகள் கொடுத்தார்கள், நான் பேசுவதற்கு, நான் உறங்குவதற்கு, நான் வழிபடுவதற்கு, சுதந்திரமாக உள்ளே இருப்பதற்கு என்னை யார் நிர்பந்திக்கவில்லை, உணவு கொடுத்தார்கள். இன்னைக்கு தண்ணீரையும் உணவையும் சேர்த்தெல்லாம் கட் பண்ணிட்டா இல்லையா? அந்த அம்மா சொல்லிட்டு சொல்லுது, இந்த பிரச்சனையும் ஹமாஸ் 40 குழந்தைகளை கொண்டு விட்டார்கள் என்ற பிரச்சனை வருது. பிபிசி போய் கேட்கிறான், அதுக்கு சரியான முறையில பதில் சொல்லுது, அந்த தாலிபான்கள் எந்த ஒளியிலிருந்து வந்தார்களோ அதே ஒளியிலிருந்து வந்தவர்கள் தான் ஹமாஸ். புரியுதா உங்களுக்கு? தாலிபான்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள், அதே இஸ்லாத்தை தான் ஹமாஸும் பின்பற்றுகிறது. எனவே அந்த தாலிபான்களின் 10 நாட்கள் சிறையிலே அடைக்கப்பட்டவன் தான், அவர்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த முறை, அவர்கள் என்னிடத்திலே நடந்து கொண்ட அந்த விதம் நிச்சயமாக அது இவர்களிடத்திலே வெளிப்படும், எனவே இங்க செய்யவே மாட்டாங்க என்று அந்த அம்மா சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டும், எந்த ஒப்பந்தத்தையும் பின்பற்றக்கூடியது அல்ல ஆக்கிரமிப்பு இஸ்ரேல், பயங்கரவாத இஸ்ரேல். உங்களுக்கு தெரியுமா, சர்வதேச நாடுகள் போட்ட 43,000 ஒப்பந்தங்கள், 43,000 நிபந்தனைகளை, தீர்மானங்களை உடைத்து தள்ளிவிட்டு இன்னைக்கு வரைய நெஞ்சு நிமித்தி இருக்கிறான் இஸ்ரேல் என்ற அந்த பயங்கரவாத நாடு. இது இன்னைக்கு இல்ல, நாயகத்தினுடைய காலம் தொட்டு, அதற்கு முன்னால் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு, அகம்பாவத்தோடு, திமிருத்தனத்தோடு, உச்சபட்சமான ஒரு விதமான இருமாப்போடு நடக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஜியோனிஸ்டுகள், யூதர்கள் என்பதை குரான் அடையாளப்படுத்துகிறோம். மசீஹை வீசப்படும் மரியமே, நாங்கள் தான் ஈசாவை கொன்றோம் என்று திமிருத்தனமாக சொன்னோம். மரியமின் மீது புகார் சுமத்தப்பட்டது. அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாமல் பிள்ளை பெற்றார்கள். அதை ஒரு செய்தியாக கட்டமைத்து மரியம் தப்பு செய்துவிட்டால் என்று மக்களுக்கு மத்தியில் பரப்பிவிட்ட வேளையில் இந்த யூத இந்த பயங்கரவாதிகள், இந்த ஜியோனிஸ்ட்கள், இவர்கள் தான் செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்றது. இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கட்ட விஷயம் ரிபா, வட்டி வட்டி வட்டி, இதுதான் அவர்களின் மூலப்பொருள். உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மனி ஹிட்லர் ஏன் யூதர்களை அழித்தான் என்றால், வட்டியை மட்டும் வைத்து மக்களின் ரத்தங்களை எல்லாம் இந்த யூத கூட்டம் உரித்துக் கொண்டிருந்தது. அவன் செஞ்சதை அவன் நியாயப்படுத்தல, ஒரு இன அழிப்பை ஹிட்லர் செய்தான், அதை நாம் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அந்த யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த நாஜி படையினுடைய தாக்குதலின் மையக்குறி எது என்றால், யூதர்கள் வட்டியை கொண்டும் மக்களை அபகரித்து சுரண்டி அவர்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலைகள் செய்தார்கள் என்பதனால் தான் அவர்களை அழிக்கக்கூடிய வேலையை ஹிட்லர் செய்தார் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நயவஞ்சகக்காரர்கள், இந்த மனதில் ஈரம் இல்லாத இந்த பயங்கரவாதிகள் தான் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே காசாவில் இருக்கக்கூடிய அல் அஹ்லி அரப் ஹாஸ்பிட்டல் என்பது, அங்கே எவ்வளவு பெரிய போர்கள் நடந்தாலும் உலகத்தின் நீதி என்ன, சர்வதேச அரங்கிலே அதற்கான உண்டான பார்வை என்ன, அந்த ஹாஸ்பிட்டல் மீது எந்த தாக்குதல் நடத்தக்கூடாது, முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவிகள் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது, இதுதான் சர்வதேச அரங்கிலே போடப்பட்ட தீர்மானம், ஜெனீவா தீர்மானமாக ஆகட்டும் அல்லது ஐநாவினுடைய வழிகாட்டுதலாக ஆகட்டும். ஆக மொத்தத்தில் எல்லா பேரும் அவனுக்கு தான் ஒத்துவதுதான், அது வேற விஷயம், ஆனால் இதுதான் தீர்மானம். ஆனால் அல் அஹ்லி என்ற அந்த அரபு ஹாஸ்பிட்டலிலே போட்ட குண்டு கிட்டத்தட்ட 500 அதிகமான அங்கே நோயாளிகளாக அடைக்கலம் தேடி வந்தவர்கள், குழந்தைகள் உட்பட பல நபர்கள் அங்கே இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் ஒருத்தர் ஜியாது ஷஹதா என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் சொல்கிறார், அந்த மருத்துவர் சொல்கிறார், இங்கே 900 அதிகமானவர்கள் இறந்திருப்பார்களோ என்று அச்சம் ஏற்படுகிறது. எல்லாருமே அடைக்கலம் தேடி வந்தவங்க, பட்ட குண்டு அடி ரத்தம் இதோடு வந்து மருத்துவத்துக்காக இருந்து வந்தவர்கள், திட்டமிட்டு ஒரு படுகொலையை இஸ்ரேலி அரசு செய்திருக்கிறது என்று அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையினுடைய முக்கியமான மருத்துவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் இது நடந்து 2 நாள் ஆச்சு, புதன்கிழமை நடந்துச்சு, நேற்றைய தினம் இரவு மத்திய காசாவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம், ஒரு தேவாலயம், கிட்டத்தட்ட 2,000 ஆண்டு பழமையான ஒரு தேவாலயம் அது. அந்த தேவாலயத்திலே
முஸ்லிம்கள் பலர் தங்களுடைய வீடுகளை விட்டு தங்களுடைய இடங்களை விட்டு அடைக்கலம் தேடி ஒரு அகதிகள் முகாமை போன்று அங்கே தங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினமும் மறுபடியும் அந்த இடத்தை குறிப்பார்கள். அடைக்கலம் செய்திருக்கக்கூடிய அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கேயும் குண்டு போட்டு சுமார் ஏறத்தாழ 500 அதிகமான நபர்கள் இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஒன்று விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நாடு பேசிட்டு இருக்கான், பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எதிரணியில் நாம் ஒன்று கூட வேண்டும், ஒரு வரிசையில் நிற்கணும். இந்த உலகத்திலே பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். எங்கெல்லாம் பயங்கரவாதம், அதெல்லாம் என்ன காரணம், பின்னாடி எதை வச்சு சொல்றாங்க தெரியும், தெரியாமலா இல்ல. அவன் பயங்கரவாதம் என்றும் தீவிரவாதம் என்றும் சித்தரிப்பது இஸ்லாத்தை தான். ஆனால் உலகத்துக்கு இன்னைக்கு தெரியும் எவன் பயங்கரவாதி சொல்லு, யார் தீவிரவாதி என்று தெரியும். உலகத்தினுடைய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை எல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய யுத்தத்தை அந்த பகுதியிலே வாழக்கூடிய பூர்வகுடிகளான அந்த மக்களுக்கு எதிராக நடத்தி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை செய்யக்கூடிய வேலையை தான் இஸ்ரேல் செய்வது. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். இதற்கு ஒத்து கூடக்கூடிய வேலையை தான் வல்லரசு நாடு என்று தன்னை பீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போயிருக்கு. காசாவில் அந்த ஹாஸ்பிட்டல்ல குண்டு விழுந்து இவர் அங்க போய் இறங்குறாரு. யாரு, அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் இறங்குறாரு. இங்க இறங்கினது கூட விஷயம் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல விழுந்த குண்டுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாரு. ஏன் இப்படி பேசுகிறார், பேச வைக்கிறது இல்லையா, பின்ன யார் போடுவா, இல்ல வேற யாரோ ஒரு தீவிரவாத இயக்கம் அங்கிருந்து அங்கே அவங்களே போட்டிருக்காங்க. தங்களுக்கான நிலத்தை மீட்டெடுக்கத்தான் இத்தனை நாள் போராட்டம், இத்தனை வருஷம் போராட்டம். அவன் ஏன் நாமக்களையும் அழிக்கணும், அவன் ஏன் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய இனத்தை அழிக்க, அதுவும் குறிப்பாக அடிபட்டு நொந்து போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு மேல இருக்கு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெறுப்பு வரவில்லை, கிடையாது. இன்னைக்கு முக்கியமான மீடியாக்களுடைய தளங்கள் எல்லாம் ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறது. இவர்கள் போட்ட ராக்கெட்டில் இருந்து வரவில்லை, வான்வெளியிலிருந்து ஏற்பட்ட குண்டுமலை தான் குறிவாக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் விழுந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இங்கே சொல்ல வருவது பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு வேறு கோணத்தை உலகத்தை திருப்பிவிட்டு ஒட்டுமொத்த பயங்கரவாதத்தின் மொத்த உருவமாக, ஒட்டுமொத்த தீவிரவாதத்தின் மொத்த உருவமாக இஸ்ரேல் நிற்கிறது. அதற்கு பல நாடுகள் துணை போய் ஒத்து உலகத்தின் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவா நிற்கலாம், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள். நாடுகள் தான் ஆதரவாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இல்லை. அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லை, நீதிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பாதிக்கப்படக்கூடிய காசாவினுடைய மக்களுக்கு, அந்த பாலஸ்தீன மக்களுக்கு, பூர்வகுடிகளான அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நான் போன வாரம் கூட சொன்னேன், பிரிட்டனுடைய பிரதமர் ரிஷி சுனக் நாங்க உங்களோடு நிற்போம் அப்படிங்கிறார். ஆனா அதே பிரிட்டன்ல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஃப்ரீ பாலஸ்தீனம் என்ற பெயரிலே அங்கே பிரம்மாண்டமான ஊர் நடத்தி கடைசியில பேசிட்டாங்க. பிரதமர் ரிஷி சுனக் நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது, அது பிரிட்டனுக்கான அவமானம், நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலோடு நிற்கவில்லை, நாங்கள் பாலஸ்தீனோடு நிற்கிறோம் என்று சொன்னார். இது அங்கே மட்டுமல்ல, இவர் ஜோ பைடன் அங்க போறார், அமெரிக்காவிலே பல பாகங்களிலே பல மாகாணங்களிலே தன்னெடுச்சியாக மக்கள் பாலஸ்தீனத்துக்காக வேண்டிய ஆதரவு குரல் கொடுத்து அங்கிருந்து நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை எந்த உள்ள தான் சங்கின யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைகள், ஒரு பிள்ளை நடுவுல அந்த இடிபாடுகளுக்கு எது சிச்சில் உட்கார்ந்துட்டு அந்த பையன் ஒரு ஆயத்தோ வரும், அல்லாஹ் அக்பர் வல நபுல் வன்னகும் ஷய்யும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வல் அன்ஃபுஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமலா. எவ்வளவு தூரம் ஈமானி நெஞ்சில் வந்திருந்தா இந்த ஆயத்தை அவரால் அழகாக ஓத முடியும். சொல்லுகிறான் அல்லாஹ், சொல்லுகிறான், உங்களை நாங்கள் பசியை கொண்டு பட்டினியை கொண்டு இழப்பை கொண்டு நாம் சோதிப்போம், அந்த சோதனையிலே பொறுமையாக இருந்து யார் அதை எதிர்கொள்கிறாரோ அவருக்கு நிச்சயம் சுபசோதனம் உண்டு என்று கருத்துப்பட ஆயத்தை கண்ணீரில் தண்ணீரை வடித்துக் கொண்டே ஓடுகிறார். என்ன அர்த்தம், நாங்க கடும் சோதனையிலே இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், கடுமையான நெருக்கடியில் இருக்கிறோம், ஆக்கிரமிப்பு படைகள் எங்கள் மீது குண்டுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறது, ஆனாலும் இதை நாங்கள் எதிர்கொள்வோம். அல்லாவின் வேத வார்த்தை சத்தியம், பொறுமையாளர்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சுகசோபனம் உண்டு என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்க, நிறைய பிள்ளை இறந்து போச்சு. அதுல ஒரு தாய் கையில பிள்ளைய இறந்து போன பச்சை புள்ள, ஒரு 3 இருந்த குழந்தை, அந்த பிள்ளைகிட்ட பேசுது அந்த அம்மா, ஏன்பா புள்ள நீ நல்லபடியா போயிட்டு வா, வழியனு நீ சொல்றதுக்கு போ, நீ நவீனோட சேர்ந்து விளையாடு, உங்களுக்கு பின்னாடி நானும் வருவோம், எங்களுக்கு சில வேலைகள் இருக்குங்க, அதை முடிச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி நாங்க அதே இடத்துக்கு வந்து சேருவோம் என்று ஒரு பெண்
தான் 10 மாதம் சுமந்த குழந்தையை வெளியூருக்கு வேலைக்கு போற மாதிரி வழியனுப்பி வைக்கிறார் என்றால் அந்த உள்ளத்தில் எவ்வளவு தூரம் நஞ்சம் இருக்கு. இந்தியாவுக்கு ஒருத்தர் போனாலாமா, அங்க போயிருக்க சமயத்துல முன்னால் நடந்த செய்தி தான். இருந்தாலும் சொல்லுறேன், போற சமயத்துல ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி எங்க நாட்டுக்கு வந்துருக்கியாடா இந்தியாவுக்கும் கேட்டுக்காரு. அந்த பையன் சொல்லிருக்கா, உங்க நாட்டுல என்ன கிடைக்கும் சொல்லி, எங்க நாட்டுல நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், கல்வி கிடைக்கும், தங்கறதுக்கு இடமெல்லாம் கிடைக்கும். அந்த பையன் திருப்பி கேட்டான, எல்லாம் கிடைக்கிட்டு சரிதா, எங்க நாட்டுல நாங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்ந்தா எங்களுக்கு ஷஹாதத் கிடைக்கும், அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாகிற வாய்ப்பு கிடைக்கும். உங்க நாட்டுக்கு அது கிடைக்காது, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஷஹாதத் தான் பெருசு, அல்லாஹ்வின் பாதையில் எங்கள் உயிரை அர்ப்பணிப்பது தான் பெருசு. இந்த இல்லாவிட்டாலும் என்றாவது இந்த பயங்கரவாத அரசுக்கு எதிராக நாங்கள் ஷஹீதாக்கப்படுவோம் என்று நம்புகிறோம், எனவே நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வர மாட்டோம். இதுதான் அந்த மக்களினுடைய நெஞ்சுறுதி. இதுக்கு எதிர்த்துத்தான் அந்த ஒரு குறுகிய மக்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுக்கு எதிர்ப்பாக தான் இவ்வளவு ஆயுதங்கள் இவ்வளவு நாடுகள் திறந்து நிற்கிறது. ஆனால் அல்லாஹ் நிச்சயம் கொண்டு வருவான். ஆனால் வருத்தத்திலும் பெரும் வருத்தம் என்னவென்றால், மனிதாபிமான அடிப்படையில் கூட அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஒரு உப்புக்கு சப்பா கூட அங்க போய் ஆரம்பிக்க, ஒரு பையன் பேசிட்டே போறான், வீடியோ பார்த்துட்டு, யாழல் அரபு, அரபுகளே எங்கே போனீர்கள் நீங்கள், யாழல் முஸ்லிமே முஸ்லிம்களே நீங்கள் எங்கே போனீர்கள், எல்லாரும் நீங்கள் உல்லாச வார்த்தையில் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் படும் சிரமத்தை நீங்கள் பார்க்கவில்லையா, எங்கள் குண்டு சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லையா, எங்கள் நாடுகளையும் எங்களுடைய நகரங்களில் நடக்கக்கூடிய அழிச்சாட்சிகளையும் அக்கிரமங்களையும் நீங்கள் பார்க்கவில்லையா, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். சிறுபையும் சொல்கிறார், சத்தியம் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக அல்லாஹ்வின் நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த நீதிமன்றத்திலே குற்றவாளிகளின் கூட்டிலே உங்க எல்லாத்தையும் ஏற்றி நிப்பாட்டி வைப்பேன். நான் அல்லாவிடத்திலே பேசுவேன். அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் தொடர்ச்சியாக ஒரு சமுதாயம் பல்லாண்டு காலமாக உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்துல நீங்க உங்களுக்கு உங்க நாடுதான் வேணும், உங்களுடைய உல்லாசம் தான் பெருசு, என்னுடைய இந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும், யாரும் எங்களுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே நீங்கள் இருந்தால், இங்கே அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்காமல் இருந்தால், நிச்சயம் அல்லாஹ்வின் நீதிமன்றத்திலே நீங்கள் குற்றவாளிகள் தான், நிப்பாட்டுவேன் கொண்டு போய் என்று அந்த பையன் பேசும் அந்த வார்த்தைகள் உள்ளபடியே நியாயம்தானே, உள்ளபடியே நியாயம்தானே. ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், நிறைய சகோதரர்கள் என்கிட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு நாள் நோபிக்கிறோம், இவ்வளவு தூரம் துவா செய்யும், உலகத்திலே எல்லா மக்களும் துவா செய்யறாங்க, பழசனத்துக்காக வேண்டி இந்த துவாவுக்கும் இந்த நோன்புக்கும் இந்த தொழுகைக்கும் அல்லாஹ்வின் குரலிலிருந்து பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று அல் குர்ஆன் அழகாக பதில் சொல்லுது. ولا تحسبن الذين كفروا ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. நீங்கள் நினைக்காதீர்கள் மக்களே, அநியாயமாக ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அநியாயக்காரர்கள் மேலோங்கி மேலோங்கி போய் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை கண்காணிக்காமல் இருக்கிறார்கள் நினைக்காதீர்கள். விட்டுட்டா சும்மா செய்யணும் விட்டுட்டா நினைக்காதீங்க. ஏன் அல்லாஹ் புறப்படுத்துகிறான், ஏன் அல்லாஹ் தாமதம் செய்கிறான், ஒரு நாள் வரும், அந்த நாளில் பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தக்கூடிய அந்த நாளிலே ஒரு பிடி பிடிப்பான், அந்த பிடி இருக்கமானது, அந்த பிடியோடு அவர்களின் கதை குளோஸ் முடிஞ்சு. அல்லாவிடத்தில் துவா செய்வோம், அந்த பிடியை நம்முடைய காலத்திலேயே அல்லாஹ் நம் கண்களிலே காட்டுவானாக, பாலஸ்தீனத்தை அல்லாஹ் வெற்றி மையமாக மாற்றுவானாக. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை நிச்சயம் ஜெயிக்கும், அதை நம்பி வாழ்கிறோம் முஸ்லிம்கள். நிச்சயமாக ஷாமுக்கு கடுமையான சோதனை இருக்கிறது, சாம் தேச மக்களுக்கு கடுமையான சோதனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கண்களில் இருந்து தண்ணீர் வடிகிறது பெருமானாருக்கு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், சாம் தேச மக்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், அந்த சோதனைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்றார்கள். அந்த சோதனைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கிறது என்றார்கள் பெருமானார். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் அந்த நகரத்து மக்களுக்கு தருவானாக, அங்கே ஷஹீதான சுகதாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாக, பச்சிடம் குழந்தைகளையும் குடும்பத்தையும் கணவனையும் மனைவியையும் இழந்து தவிக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் அந்த பெற்றோர்களின் வலியும் வேதனையும் என்ன என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பறிகொடுத்த அந்த பிள்ளைகளை, பறிகொடுத்த தங்களுடைய தகப்பனை, பறிகொடுத்த தங்களுடைய உறவுகளை அல்லாவே அவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பானாக. ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை, உலகத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து இந்த பயங்கரவாத இஸ்ரேலை இடம் தெரியாமல் ஆக்குவானாக. நாடோடிகளாக ஊர் சுற்றி கொண்டிருந்த நாடோடிகளை அல்லாஹ் கடைசி வரை நாடோடிகளாகவே வைத்திருப்பானாக. இவர்களுக்கு யாரெல்லாம் ஒத்து ஊறி கொண்டிருக்கிறார்களோ, சிங்கடிச்சு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையும் அல்லாஹ் நடுத்தறிவில் கொண்டு நிப்பாட்டுவானாக. ஆமீன் ஆமீன் வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சோதர்களே, ஜமாத்துலமா செய்தி உலக நம்முடைய தமிழக முஸ்லீம் இடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி கடந்த திங்கட்கிழமை நோன்பு வைத்தார்கள். அதே போன்று வரக்கூடிய திங்கள் அல்லது வியாழக்கிழமை மறுபடியும் நீங்கள் ஒரு நோன்பு வைப்போம். ஏனென்றால்
துவா என்கிற ஆயுதம் தான் பெருசு அல்லாவிடத்திலே. எனவே மறுபடியும் குடும்பத்துடன் எல்லாரும் சேர்ந்து நோன்பு வச்சு அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளைக்கு மறுநாள் 23ஆம் தேதி நம்முடைய பள்ளியில எல்லாரும் நோன்பு வைக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அசர்ல இருந்து மதுரை முறைய ஒரு மஜ்லிஸ், திக்ர மஜ்லிஸ், துவா மஜ்லிஸ் இருக்கிறது. இஃப்தாருக்கான ஏற்பாடெல்லாம் இருக்கிறது. உங்களிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வது, நாம் நம் சகோதர பாலஸ்தீன முஸ்லீம்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஆக சின்ன உதவி இது, ஆக சின்ன உதவி இது, பெருசெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசு இல்லை. எனவே இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, மனைவி, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரமதான எப்படி நோன்பு போவோம் அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நோன்பு வையுங்கள். இஃப்தாருக்கு கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வாருங்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக.